உலக சாதனை முயற்சியாக மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தொடர்ந்து 10 மணி நேரம் கராத்தே மாணவர்கள் பஞ்ச் செய்து அசத்தினர். 75 கராத்தே மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த சாதனையை சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனம் அங்கீகரித்துள்ளது. உடல் ஆரோக்கியத்தின் விழிப்புணர்விற்காக இந்த சாதனை முயற்சியில் ஈடுபட்டதாக மாணவர்கள் தெரிவித்தனர். மூலிகை மணி இதழின் ஆசிரியரும் மூத்த சித்த மருத்துவருமான வெங்கடேசன் காலமானார். அவருக்கு வயது 75. சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்தில் சித்த மருத்துவம் எனும் தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்ற வெங்கடேசன் தமிழ்நாடு சித்த மருத்துவ வாரியத்தின் துணைத் தலைவராக பணியாற்றியுள்ளார். சென்னையில் அரசு சித்த மருத்துவ கல்லூரியையும் தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தையும் நிறுவியதில் வெங்கடேசனின் பங்கு முக்கியமானது. மாவட்டம் நாகர்கோவிலில் அரிசி மூட்டைகளை ஏற்றி வந்த சரக்கு ரயிலின் கடைசி பெட்டி தண்டவாளத்திலிருந்து விலகி இரண்டு இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. தெலங்கானாவிலிருந்து 2500 டன் ரேஷன் அரிசி ஏற்றிக்கொண்டு 42 பெட்டிகளுடன் சரக்கு ரயில் நாகர்கோவில் வந்தது. நாகர்கோவில் ரயில் நிலையத்திற்கு வந்த சரக்கு ரயிலில் இருந்து தனி தண்டவாளத்தில் நிறுத்தி அரிசி மூட்டைகளை இறக்குவதற்காக ரயில் இயக்கப்பட்டது. அப்போது கடைசி பெட்டி தண்டவாளத்திலிருந்து விலகியது. இதில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. விலகிய பெட்டிகளை மீண்டும் தண்டவாளத்தில் அமர்த்தும் பணியை ரயில்வே பணியாளர்கள் மேற்கொண்டனர். கோவை துடியலூர் அடுத்த பன்னிமடை பகுதியில் இருந்த தீண்டாமை சுவர் இடிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் துடியலூர் அடுத்த பன்னிமடையில் அருந்ததிய மக்கள் வாழும் பகுதியையும் பொது வழியை மறைக்கும் வகையிலும் தீண்டாமை சுவர் கட்டப்பட்டு கண்ணபிரான் நகர் என்ற லே அவுட் உருவாக்கப்பட்டது. இந்த சுவற்றை அகற்றக்கோரி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பாக ஊர் பஞ்சாயத்து தலைவரிடம் மனு கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவை ஆட்சியர் அலுவலகத்திலும் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பன்னிமடை பகுதியில் இருந்த தீண்டாமை சுவற்றை மாவட்ட நிர்வாகம் இடித்து அகற்றியது. என்பதையே பார்க்காத ஒரு தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் போட்டியிட்ட ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றியை பெற்று மக்களுக்காக தொடர்ந்து முதலமைச்சராகவும் சட்டமன்றத்திலே ஒரு உறுப்பினராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் தொடர்ந்து பணியாற்றிய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய படம் திறக்கப்பட போகிறது. அதை நிச்சயமாக தமிழ்நாடு பெருமையோடு இணைக்கக்கூடிய ஒரு நாளாக அதை இருக்கும். தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக கடலூர் அருகே 11 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டன. செம்மண்டலம் குண்டு சாலையில் உள்ள சமூக நலக்கூடத்தில் 2010 மக்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்ட அரசின் விலையில்லா வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் 11 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை. இதுகுறித்து அண்மையில் நியூஸ்18 தமிழ்நாடு செய்திகளை வெளியிட்டது. இதனையடுத்து முழுவீச்சில் செயல்பட்ட மாவட்ட நிர்வாகம் வண்ண தொலைக்காட்சி பெட்டிகளை லாரிகளில் ஏற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்துச் சென்றனர். மேலும் பல ஆண்டுகளாக பூட்டிக் கிடந்த சமூக நலக்கூடத்தை புதுப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாணியம்பாடியில் ஏடிஎம்மில் பணம் எடுக்கச் சென்றவரை ஏமாற்றி நூதன முறையில் திருடியவரை போலீசார் தேடி வருகின்றனர். கிரிசமுத்திரத்தைச் சேர்ந்த சரவணன் கேஸ் கம்பெனியில் பணியாற்றி வருகிறார். தனது வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை எடுப்பதற்காக அவர் ஏடிஎம் மையத்திற்கு சென்றார். அப்போது அங்கிருந்த மற்றொரு நபர் சரவணனுக்கு ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்து தருவது போல் நாடகமாடி அவரின் கவனத்தை திசை திருப்பினார். உடனடியாக தான் மறைத்து வைத்திருந்த போலி ஏடிஎம் கார்டை சரவணனிடம் கொடுத்து அவரிடம் இருந்த கார்டை எடுத்துச் சென்றார். 2 நாட்களுக்கு பிறகு சரவணனின் வங்கிக் கணக்கில் 15,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாக செல்போனில் குறுஞ்செய்தி வந்தது. புகாரின் பெயரில் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை கூவம் ஆற்றங்கரையோர மக்களை எந்த காரணமும் இன்றி அப்புறப்படுத்துவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கம் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக பல வீடுகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இதனிடையே அந்த பகுதிக்கு நேரில் சென்ற சீமான் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூவம் ஆற்றங்கரையோரம் வீடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டிருப்பதால் அதற்கு மின்சார இணைப்பு குடும்ப அட்டை வழங்கியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மக்களுக்கு மாற்று குடியிருப்பு வசதியை ஏற்படுத்தி தந்துவிட்டு அதன் பிறகு வீடுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேகதாது அணைக்கு எதிராக அண்ணாமலை உண்ணாவிரதம் இருக்க உள்ளதாக அறிவித்திருப்பது பாஜகவின் நாடகம் என்று சாடினார். ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற சொல்லையை நான் அறிவிக்கிறேன். என்ன முதல்ல அதை நீங்க விளங்கிக்கணும். எனக்கு தெரியாம இது நடந்துருச்சு. வட்டாட்சியர் மாவட்டாட்சியர் ஒரு கட்சி அதனுடைய மாமன்ற உறுப்பினர் இதெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தெரியாமல் ஒருத்தர் வந்து குடிசைப்பட்டு வாழ்ந்துடுறான் அப்படின்னு பேசுறது இருக்குல்ல,
இது இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நீ இந்திய ஒன்றியத்தை நீ தான் ஆள்ற, கர்நாடகாவை நீ தான் ஆள்ற, நாங்க போராட கடமைப்பட்டவங்க, நாங்க போராடுற மேகத்தாத்துல கட்டாத அப்படின்னு நாங்க போராடுறோம். நீ ஏன் போராடுற ராஜா? நீ தடு, சொல்லுவாங்க பிரதமர்கிட்ட, சொல்லுவாங்க முதல்வர்கிட்ட, சொல்லு. நீ என்னோட சேர்ந்தா, நான் தான் அப்பா செத்துட்டான்னு அழுதுகிட்டு இருக்கேன், கொலை பண்ண நீ உட்காந்து கூட உட்காந்து அழுதுக்கிட்டு. உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறுமுகநேரி, முத்தையாபுரம், தருவைக்குளம் உள்ளிட்ட 22 கிராமங்களில் 20,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் மழைக்காலங்களில் உப்பளங்களில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. இதனால் ஏராளமான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்படுகிறது. எனவே தேர்தல் வாக்குறுதியின்படி உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்குள் நிவாரணம் வழங்கினால் தங்களது வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பசலனம் காரணமாக நீலகிரி, கோவை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையத்தின் இயக்குநர் புவியரசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று குறிப்பிட்டுள்ள வானிலை ஆய்வு மையம், நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை தென்மேற்கு, வடக்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கேரளாவில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. கேரளாவிலிருந்து கார் உள்ளிட்ட வாகனங்களில் வருபவர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருந்தால் மட்டுமே தமிழக எல்லையான வாளையாறு வழியாக தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். போலீசாரின் வாகன சோதனைக்கு அஞ்சி ஒரு வழிச்சாலையில் தப்பிச் செல்லும் சில கார்களால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பயிர்களை சேதப்படுத்தி வரும் ஒற்றை காட்டு யானை அங்குள்ள தடுப்பணையில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்த காட்சி வெளியாகியுள்ளது. பாடந்துறை பகுதியில் கடந்த சில நாட்களாக சுற்றி வந்த ஒற்றை காட்டு யானை மனிதர்களை அச்சுறுத்தாமல் பயிர்களை மட்டும் அதிகம் சேதப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் கொட்டாய் மட்டம் என்ற இடத்தில் நீரோடைக்கு நடுவே அண்மையில் தடுப்பணை கட்டப்பட்டது. சமீபத்தில் பெய்த மழையில் தடுப்பணை நிரம்பியுள்ளது. இந்த தடுப்பணையில் யானை குளித்து மகிழ்ந்தது. காட்டில் யானை குடிக்கும் காட்சிகளை பழங்குடியின மக்கள் செல்போனில் பதிவு செய்துள்ளனர். இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆடித்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த கோவிலில் ஆடித்திருக்கல்யாண நிகழ்வு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இதன் ஒரு பகுதியாக அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் சிவாச்சாரியார்கள் ஞாயிறன்று கொடியேற்றினர். 17 நாட்கள் நடக்கும் இந்த திருவிழாவில் வழக்கமாக 1,000,000 பக்தர்கள் பங்கேற்பர். ஆனால் கொரோனா காரணமாக இந்த நிகழ்ச்சிகளில் பக்தர்களுக்கு இம்முறை தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருக்கல்யாணம் வரும் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையடுத்து அன்றைய தினம் பூஜைகள் யூடியூபில் நேரலையில் ஒளிபரப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியுள்ள நிலையில் வரும் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை திருவிழாவும், 9ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளன. ஆந்திராவில் முகக்கவசம் அணியாத நபரை போலீசார் தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. நெல்லூர் மாவட்டம் செஜேர்லா பகுதியில் காவல் துணை ஆய்வாளர் முகமது ஹனீப் வாகன தணிக்கையில் ஈடுபட்டார். அப்போது ஒருவர் முகக்கவசம் அணியாமல் பேருந்து நிலையத்திற்குள் செல்வதை பார்த்த காவலர் அவரை சாலையிலேயே எட்டி உதைத்தார். காவலரின் இந்த செயலுக்கு சமூக வலைதளங்களில் பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனா்.